அவர் வந்து ஜும்மா தொழுகைக்காக போய்கிட்டு இருக்கோம். என் பேரு ஐநூல் அரபியா. போகும்போது வீட்டுல இருந்து ஒடு செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். போகும்போது ஒரு ஹாஜரானவங்க ஆணோ பெண்ணோ இடிச்சுட்டா ஒது முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்ல. சகோதரி வந்து ஒழு செய்து விட்ட பிறகு ஒரு பிற மதத்தவர்களை, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்கள் லைட்டா இப்படி பட்டுட்டாலோ உரைச்சிட்டாலோ ஒழு முறிந்து விடுமா அப்படின்னு கேக்குறாங்க. சகோதரி கேக்குறது காஃபிரான ஆண் பிற மதத்தை சார்ந்தவர்களை உரசுனா ஒழு முறியுமான்னு கேக்குறாங்க. இதுல வந்து மதம் பிரச்சனை எல்லாம் கிடையாது, மனிதன் தான். மனிதனா மிருகமா அதான் நீங்க பாக்கணும். இப்ப நடந்து போறீங்க, நாய் வாய் வச்சிருச்சு. நாய் வாய் வச்சிருச்சுன்னா அங்க நீங்க ஏழு இடம் கழுவணும். அது வந்து ரசூலுல்லாஹி சொன்ன அடிப்படை. இந்த திருக்குறானுடைய ஐந்தாவது அத்தியாயம் மாயிதாங்கிற அத்தியாயத்துல ஒழு எதனால எல்லாம் முறியுங்கிற சில விஷயத்த அல்லாஹ் சொல்கிறான். அதுல வந்து மலஜலம் கழிப்பதன் மூலமாக ஒழு முறிஞ்சிரும், மலமல ஜலம் இதன் மூலமாக ஒழு முறியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்து பிரிவதன் மூலமாக ஒழு முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சில ஒழு முறிவதற்குரிய நிபந்தனைகளை, என்னென்ன காரணிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்களோ அந்த பட்டியல்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணை உரசுவதன் மூலமாகவோ, ஒரு பெண் ஒரு ஆணை எதர்ச்சியாக உரசுவதன் மூலமாகவோ ஒழு முறியுமா என்று கேட்டால் ஒழு ஒரு காலத்தில் முறியாது. நம்ம சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாப்ல பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தான் இரவு தொழுகையை தொழுகிறது வழக்கம். அப்படி வீட்டிலே இரவு தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது நான் வந்து ரசூலுல்லாஹ் குறுக்க படுத்துக் கொண்டிருப்பேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்வதற்காக வேண்டி வரும் பொழுது என்னுடைய காலில் குத்துவாங்க, விரலை வச்சு இப்படி குத்துவாங்க, நான் காலை மடக்கிக்குவேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஜிதா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுந்து கொள்வார்கள், எழுந்ததுக்கு பிறகு நான் காலை நீட்டிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெரிய ஜனாதிபதியா இருந்திருந்தாலும் வீட்டுல ஒரு 6:3 அளவுல தான் வீடு சைஸ் இருந்திருக்குது, அவ்வளவு சிறுசா இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி சொல்லுகிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, மூமின்களுடைய தாயாரே, அந்த காலத்துல வந்து ரசூலுல்லாஹ் சஜிதா செய்ய வராங்கன்னு தெரிஞ்சு நீங்களே காலை ஒதுக்க வேண்டியதானே, அவங்க வந்து விரல தொட்ட பிறகுதான் நீங்க ஏன் ஒதுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்றைய காலகட்டத்துல எங்க வீடுகள்ல எல்லாம் விளக்கு கிடையாது, சிமினி விளக்கு அது கூட கிடையாது, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துவதன் மூலமாகத்தான் ஓ சஜிதாக்கு வராங்களோன்னு நினைச்சிட்டு காலை மடக்கிவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வறுமையா வாழ்ந்திருக்கிறாங்க, எளிமையா வாழ்ந்திருக்கிறாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான சட்டம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்த நிலையில், தொழுது கொண்டிருக்கிற நிலையில் ஒரு பெண்ணை, தன்னுடைய மனைவியை விரல் மூலமாக குத்துகிறார்கள், அதன் மூலமாக காலை மடக்கி சொல்ல வேண்டும் என்று சமிக்கினை காட்டிவிட்டு சஜ்தா செய்கிறார்கள். ஒழு முறையில, தொழுகை முறையில. அப்ப இந்த செய்தியை ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்கிறோம். இது போன்ற ஹதீஸின் அடிப்படையில ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டாலோ, அது ஒழுவிலோ அல்லது தொழுகையிலோ, இது போன்று தொடுவதன் மூலமாகவோ அல்லது உரசுவதன் மூலமாக, தவறுதலா தற்செயலாக உரசுவதன் மூலமாகவோ, ஒரு பெண் ஒரு ஆணை உரசுவதன் மூலமாகவோ தொழுகை வீணாகிவிடாது, ஒழுவும் வீணாகிவிடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.